சார், இன்னைக்கு தேர்தல் நடத்தத பத்தி பேசுறாங்க, நடந்ததான்னு எனக்கு டவுட்டாவே இருக்குது. அவங்களே சொல்லியிருக்காங்க நடத்துறாங்க நடத்தலான்ட்டு. நம்ம அத பத்தி விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறான். இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுதான், அவங்களே 10 பேரை செட் பண்ணிக்கிறாங்க, அவங்களே நாமினேஷன் பண்ணிக்கிறாங்க, அவங்களே செலக்ட் பண்ணிட்டாங்க. நீ கேஸ் போட்டிருக்கோம், இது கண்டிப்பா நம்ம ஜெயிக்கணும், அதுக்காக முயற்சி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா எடுக்கணும்ன்றதுதான் இப்போது நம்பிக்கை. இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்த்தா இன்னொரு விஷயம் என்னதுதான், நம்ம ஆட்சி நடக்க மாட்டது இப்ப டவுட்டாவே இருக்குது. இன்னைக்கு நடந்த விபத்து, ஊட்டியில் நடந்த விபத்து, அதுவும் கொஞ்சம் கன்சிடர் பண்ண போல தெரியுது. போற போக்குல ராணுவ கட்டுப்பாடுல வந்துருமா தமிழ்நாடுன்றது டவுட்டா இருக்குது. நீங்க எதிர்பார்த்த மாதிரி பிஜேபி கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு வழியா கூட இருக்கலாம். என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்ப டிஎம்கேவா ஏடிஎம்கேவான்றதுக்கு போய் இப்ப பிஜேபியா தமிழ்நாடு அரசாண்ட வழக்கு போயிடுது. அது நம்ம பார்த்து நம்ம இருக்கணும். இந்த நம்ம கட்சி ஒன்னா ஒன்று ஒருங்கிணைச்சு நம்ம கொண்டு போறதுக்கு வழியை முதல்ல பார்க்கணும் சார். ரொம்ப கேவலமா போகுது. அடுத்த 5 வருஷத்துல அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குமான்றது டவுட்டா இருக்கு. இவங்க பண்றத பார்த்தாக்கா இதுக்கு புதுசா இவங்க அம்மா சசிகலா அம்மா மேடம் அவங்க தனியா ஒரு ட்ரெண்ட் எடுக்கிறாங்க, இவங்க வந்து நாம வழியா தனியா ட்ரெண்ட் எடுக்கிறாங்க. யாரெல்லாம் இன்னும் பிரியறதான் பாக்குறாங்க, தவிர யாரும் ஒருங்கிணைக்கிறமே தெரியல. அதுக்கான வழி பண்ணா மட்டும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு ஒரு கட்சி இருக்குன்ற லெவலுக்காக கொண்டு போக முடியும். தலைவர் கொண்டு வந்த கட்சிய சின்ன பண்ணமா ஆக்குறாங்க, அது இருக்குமான்னு தெரியல. அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி செய்யுங்க சார். கொஞ்சம் நல்லா நீங்களா முன்னெடுத்து நம்ம இந்த கட்சியை ஒன்றிணைக்கலாம், எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒன்றுபட்ட அதிமுக தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை, சாதி மதம் இல்லாததா, லஞ்சம் ஊழல் இல்லாததா நம்ம இதை கொண்டு போவோம். அதுக்கு எல்லோரும் அந்த ஒரு என்னோட வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா எல்லாத்துலயும் அந்த சமூக வலைதளங்கள்ல வந்து நான் ஒரு லெட்டர் அனுப்புறேன், அதாவது அந்த ஒரு ஃபார்மெட், அதுல வந்து நீங்க பூர்த்தி செய்து ஆமா இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கிற தேர்தல் சரியில்லை, எங்களுக்கு வந்து மாற்றி அந்த சரியான நடைமுறைகளை பின்பற்றி அறிவிக்கணும் என்கிற கோரிக்கை தான் எங்களுக்கு நாங்க ஏத்துக்கிறோம், அதைத்தான் நாங்க கோரிக்கையை விடுக்கிறோம் என்று இப்ப 27,000 பேர் கொடுத்திருக்காங்க. நம்ம முயற்சிக்கிறது 1,00,000 பேர்த்த நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதுக்கு அவங்கவுங்க தனித்தனியா உங்களால எவ்வளவு முடியுதோ, நம்பர்ஸ் உங்களது, உங்க நண்பர்களது, இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச அதிமுக தொண்டர்கள் எல்லோருக்கும் இணைச்சு, அம்மா காலத்துல காடு, எம்ஜிஆர் காலத்துல காடு, இல்ல இப்ப இவங்க கிட்ட வாங்கினது, இல்ல இப்ப இந்த 3ல ஏதாவது 1 இருந்தா கூட போறோம், 3 இருந்தா பரவாயில்ல, அல்லது 2 இருந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி என்னோட அந்த போஸ்டல் அட்ரஸும் அதுலயே போட்டுறோம். அதுல எனக்கு வந்து கொரியர்ல எனக்கு தபால்ல அனுப்பிச்சு விட்டீங்கன்னா போறோம். அந்த வருகிற எல்லா கடிதங்களையும் வச்சு நம்ம அத மேற்கொண்ட நடவடிக்கைகளை நம்ம எடுத்துக்கலாம் சார். இன்னொரு விஷயம் சார், நம்ம நீங்க அந்த கடிதம்ன்ற அனுப்புறதை விட நமக்கு நம்பர்ஸ் அதிகமாக எதிர்பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வாட்ஸ்அப் மூலயமா ஸ்கேன் பண்ணி அனுப்ப சொல்லுங்க. நம்ம சைட்ல அதை ஜாஸ்தி எடுத்து பண்ணிக்கலாம் சார். அது இன்னும் கொஞ்சம் நிறைய நமக்கு நாளைக்கு அவங்க வந்து இவங்களே அது போக்கஸ் ஒரு தபால்ல நீங்க என்ன ஒரு ஒரு தபாலுக்கு எத்தனை ஒரு 2 ரூபாய் ஆகுமா? இல்ல இல்ல நம்ம அனுப்புறது இல்ல சார், எல்லாருமே ஒரு மத்தவங்க எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி அனுப்பணும்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இது போஸ்ட் நிறைய இருக்கும். எனக்கு வேணுங்கிறது நான் ஒரு கடிதம் ஃபார்மெட் வந்து நான் உங்களுக்கு அனுப்புறேன். அந்த அந்த கடிதத்துல நீங்க உங்க விவரங்களை எல்லாம் பூர்த்தி செஞ்சு கீழே கையெழுத்து போட்டு உறுப்பினர் அட்டையோட நகல், எம்ஜிஆர் காலமோ அம்மா காலமோ இப்பவோ அல்லது அந்த 3மோ அல்லது 2 அல்லது 1 உங்களது, உங்க நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களது எல்லாம் எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஒரே இதுல 10 பேர்த்ததை ஃபில்அப் பண்ணாதீங்க. தனித்தனியா உங்களுக்கு இதுல என்ன செலவு பிரச்சனை, ஒரு வெள்ளை பேப்பர் ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே பார்த்து தப்பு இல்லாம எழுதணும், எழுதி கையெழுத்து போடணும், ஒரு போட்டோ காப்பி எடுத்து உங்க உறுப்பினர் அட்டைகளை வைக்கணும், ஒரு அனுப்புற தபால் பொரியல், தபால் அனுப்புறது 10 பேர் 50 பேர் 100 பேர் ஒன்னா சேர்ந்து அனுப்பிச்சிடலாம், அந்த தபால் செலவு வந்து ஒன்னா போயிடும். அதை அனுப்பிச்சு விடுங்க, மிச்சம் கோர்க்கல நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். தினேஷ் தம்பி பேசுங்க, தம்பி தினேஷ் எம்ஜிஆர் காலத்துல இருக்கிறவங்க தொண்டர்கள் இருந்து இப்ப லேட்டஸ்டா இருக்கிறவங்க ஒரு அப்டேட்டா இப்ப ஒரு 60-70 பேர் மெம்பர்ஷிப் இருக்காங்க. இவ்வளவு பேரும் தான் நான் வாங்கி உங்களுக்கு அனுப்பணுமா? அனுப்புங்க, எல்லாருக்கும் அனுப்புங்க. 20 பேர் இல்ல, 200 பேர், 2,000 பேர்த்ததுனால அனுப்புங்க. நமக்கு குறைந்தபட்சம் 1,00,000 பேர்த்துக்கு மேல நம்ம கொடுத்தால் அந்த நீதிமன்றம் நிச்சயமாக நல்ல ஒரு முடிவை நம்ம கொடுப்பாங்க.
அதனால அந்த தொண்டர்கள் எவ்வளவு பேர் இதை கேட்கிறாங்க, இவங்க செய்யறது தப்புன்னு எவ்வளவு பேர் சொல்றாங்க, ஒரு முறைப்படி தேர்தல் நடத்த சொல்லி எவ்வளவு பேர் கேட்கிறாங்கிற அந்த எண்ணிக்கையை தான் நம்ம காட்டணும். அப்பா காலத்துல இருந்தே நம்ம ஏடிமிக்கிற ரொம்ப விசுவாசி. என் அப்பா ஏற்கனவே நகர அவை தலைவர் வந்தாரு, எல்லாமே இவங்க வந்தாங்க எல்லாமே புடிங்கிட்டாங்க. உங்களோட ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கு நம்ம நத்தம் தொகுதியில. எப்ப பார்த்தாலும் டாமினேட் வந்து நம்ம கட்சியவே அழிச்சு எதிர்கட்சிக்காரங்க வாழ வைக்கிறது அவங்களோட வேலையே. இதைதான் அவங்க நல்லா கிளியரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி நம்மள்ட இன்னும் நிறைய பேர் அதிருப்தியானவங்க நிறைய பேர் இருக்காங்கண்ணே. சரி, எல்லாரையும் நீங்க ஒருங்கிணைச்சு நீங்க ஒரு வழக்கறிஞரை கூட நம்ம ஒரு ஃபார்மட் போட்டு நான் அனுப்பிச்சு விடுறேன் என்னோட சமூக ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இன்ஸ்டா எல்லாத்துலயும் போட்டு விடுறேன். அதை எடுத்து விவரங்களை எல்லாம் போட்டு அதுல கீழே கையெழுத்து போட்டு உறுப்பினர் அட்டையோட நகல் எந்த காலமா இருந்தாலும் பரவாயில்ல, எம்ஜிஆர் காலமோ இல்ல அம்மா காலமோ இல்ல இப்பத்ததோ இதுல ஒன்னோ அல்லது மூணுமே இருக்கோ இல்ல ரெண்டு இருக்குதோ போட்டு எனக்கு ஒரு கொரியர்லாம் அனுப்பிச்சுட்டா போறோம். அப்புறம் நம்ம அதை மேற்கொண்ட அந்த கோர்ட் நடவடிக்கைகளை நம்ம பார்க்கலாம். முசோலினிய விட மிஞ்சிட்டாங்க இந்த ரெண்டு வல்லுநர்களுமே. இந்த நம்ம எல்லாம் வந்து பாடத்துல படிச்சிருப்போம், ஹிட்லரை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், வரலாற சொல்றான், முசோலினிய சொல்றான், இடியமின சொல்றான், மொத்த உருவமும் இபிஎஸும் ஓபிஎஸும் ஆயிட்டாங்களே இன்னைக்கு. இடியமின இடத்துக்கு எடப்பாடி வந்துட்டாரு. ஆமா, அவன் அவங்களுடைய மொத்த உருவமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரக்கணுகள் ஆயிட்டான்னு சொன்னேன். இதை விண்ணப்பிக்கிறாங்க. இப்ப நீங்க நம்ம பேசுனதுல ஒரு நல்ல நிகழ்வு நடந்துருச்சு, அதுல ஒரு மாற்று கருத்து இல்ல. தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு நம்ம நீங்களுடைய கொள்கை நம்மளுடைய கொள்கையும் அது நிறைவேறி இருக்கு. ஆனா இந்த தொண்டர்களை கேட்காம எந்த இதுவுமே இல்லாம முத நாள் அப்ளிகேஷன், ரெண்டாவது நாள் இது, மூணாவது நாள் என்ன அந்த ஓமபுடி பிரசாதத்தை வந்து அடிச்சு விரட்டுறான். நீங்க வந்து தொண்டர்களை வச்சு அடிப்படை உறுப்பினர்களை வச்சு தேர்தல் நடத்தல, இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ குண்டர்களையும் முழுக்க முழுக்க பணத்தை வச்சும் தனக்காக துதி பாடுற கும்பலை வச்சுமே நடத்தியிருக்காங்க இந்த தேர்தல். இந்த தேர்தல் வந்து ரத்து செய்யப்படணும். அதுக்கான முயற்சியில நீங்க இறங்க, நீங்க உறுப்பினர்களை தேர்வு செஞ்சு நீங்க போர்ட்ல கொஞ்சம் கொடுத்துருக்கலாம்னு விட்டுட்டீங்கன்னா நீங்க வந்து கட்சி விட்டு அவங்களை நீக்கியாச்சுன்னு சொல்றான் உங்களைய. இல்ல இல்ல, ஒரு 10-50 பேர் ஒரு உறுப்பினர் போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த தேர்தல நின்று இருக்கும்னே. இல்ல இல்ல, அதாவது இவங்க வியாழக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு தேர்தல அறிவிக்கிறாங்க, 11 மணி 12 மணிக்கு அறிவிக்கிறாங்க. நான் கோயம்புத்தூர்ல இருக்க அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு சென்னை போய் அதிகாலையில அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில 2 மணிக்குள்ள பெட்டிஷனை ப்ரிப்பேர் பண்ணி காலையில 10:30 மணிக்கு கொண்டு போய் அதை கோர்ட்ல செக்ஷன்ல கொடுத்து ஜட்ஜு கிட்ட மென்ஷன் பண்ணி மத்தியானம் கொண்டு வந்தோம். கொண்டு வரும் பொழுது நம்ம என்ன சொன்னோம்னா, நான் நீக்கப்பட்டதாக இவர்கள் சொல்லியிருக்கலாங்க. ஏன்னா நீங்க இப்படி ஒண்ணு வச்சுக்கோங்க, அதாவது சசிகலா பொதுச் செயலர்னு இவங்க தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா, சசிகலா பொதுச் செயலராக இருக்கிற போது மதுசூதனனை நீக்கிட்டாங்க, ஓபிஎஸ் நீக்கிட்டாங்க, செம்மலையே நீக்கிட்டாங்க. அது பிப்ரவரி மாசம் 2017 நீக்கினாங்க. ஆனா மதுசூதனன் ஓபிஎஸ் செம்மலை தான் இரட்டை அந்த தேர்தல் ஆணையத்துல வழக்கு பதிவு பண்றாங்க. வழக்கை ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை முடக்கி உத்தரவு போடுறாங்க. ஆமா ஆமா, இப்ப நீக்கப்பட்டு விட்டார் அப்படிங்கறது வந்து இவங்க எதிர்த்தரப்புல சொல்லக்கூடிய ஒரு வாதம். நம்ம என்ன, நான் மட்டும் இல்லைங்க பாருங்க, 27,000 பேர் இதை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த இதையும் நம்ம காமிச்சோம். ஜட்ஜ் என்ன சொன்னாருன்னா, இப்ப எனக்கு இருக்கிற கொஞ்ச நேரம் டயத்துல, ஏன்னா 3 மணி தான் இது விசாரணை நடக்குது, 4 மணிக்கு முடியுது, இடையில அந்த ஓமப்படி பிரசாத்தை அடிச்சிட்டாங்கன்னு அவர் எனக்கு போன் பண்ணாரு. தான் நம்ம இவரு இன்னைக்கு இருக்காரு, மதன்குமார் வந்திருக்காரு, சத்யநாராயண் செங்கல்பட்டு ஒரு சென்னையில மதன்குமார் எல்லார்த்தையும் நான் கோர்ட்டு கூப்பிட்டு போயிருந்தேன். அப்ப அந்த ஓமப்படி பிரசாத் வந்தாரு, அவரையும் நீதிமதி கிட்ட கொடுத்து பேச சொன்னோம். அப்பதான் நீதிபதி என்ன சொன்னாருன்னா, இவங்களை வந்து நீங்க பதில் மனு தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நமக்கு நம்ம இப்ப யாரெல்லாம் இதை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பட்டியல் தயாரிச்சு நம்ம அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். அதுக்கு வில்லியம்ஸ் போல இன்னும் இங்க நம்மோடு பயணிக்கிற அத்தனை பேரும் செய்ய வேண்டியது. என்னுடைய சமூக வலைதளங்கள்ல நானு ஒரு ஃபார்மட், ஒரு கடிதம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டிராப்ட், ஒரு நகல், ஒரு டிராப்ட வந்து நான் போடுறேன். அதை எடுத்து உங்க விவரங்களை எல்லாம் ஃபில்அப் பண்ணுங்க.
உங்க விவரங்களை ஃபில்அப் பண்ணி கீழே உங்க கையெழுத்து தேதி ஊரு போட்டு நீங்க புரட்சி தலைவர் காலத்துல உறுப்பினர் அட்டா இருந்தா அது, அம்மா காலத்துல இருந்தா அது, இப்ப இருந்தா வாங்கி இருந்தா அது, மூணும் இருந்தா மூணு, இதுல ரெண்டு இருந்தா ரெண்டு, இல்ல ஒண்ணுதான் இருக்குதுன்னா ஒண்ணு, இதை இணைச்சு அதே போல உங்க நண்பர்கள் இப்ப இன்னும் யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச நம்ம கட்சிக்காரங்க இருப்பாங்க இல்லையா, எல்லோரோடும் பேசி உங்க நண்பர்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட தனித்தனி ஷீட்ல ஒண்ணுலயே பத்து பேர் போட்டுறாதீங்க, தனித்தனி பத்து பேர் இருந்தா பத்து கடிதங்களாக போட்டு என்னோட விலாசத்துக்கு ஒரு தபால்ல கொரியர்ல அல்லது போஸ்டல்ல போஸ்டல்ல எனக்கு வந்து அனுப்பிச்சு விட்டுருங்க, எனக்கு ஒரு ஒரு வாரத்துக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அனுப்ப முடியுதோ அதை அனுப்புங்க, இது எல்லாம் ஒருங்கிணைச்சு நம்ம அதை நீதிமன்றத்துல கொடுத்து சரி, நிச்சயமா சசிகலா தேர்வு சரியில்லைன்னு நான் தான் சொன்னேன் நம்ம சொல்றோம், அதே போல இவங்க அந்த பொதுக்குழுவுக்கு தான் இந்த உரிமைன்னு சொன்னாங்க தப்பு, தொண்டனுக்கு தான் அந்த உரிமைன்னு சொன்னோம், நம்ம தான் ஜெயிச்சோம், அதனால கொஞ்சம் காலத்தாமதம் ஆகும் ஆனா அந்த இறுதியில நம்ம தான் வந்து வெற்றி பெறுவோம், அந்த வெற்றி என்பது தொண்டர்களுக்கான வெற்றியா இருக்கும், தொண்டர்களுக்கான கட்சியாக இந்த அதிமுகவை நம்ம உருவாக்குவோம், அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒத்துழைப்பு இந்த கடிதங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு, ஒரு லட்சம் சொன்னா பல லட்சம் வந்ததுன்னா நமக்கு நிச்சயம் நல்ல ஒரு முடிவு வந்து கிடைக்கும், அதான் இவ்வளவு நடக்குது புரட்சி தலைவர் காலத்துல இருந்து நம்ம பாக்குற நமக்கு எல்லாம் ரத்தம் கொதிக்குது, மத்த தொண்டர்கள் ஏன வெளியே வர மாட்டேங்கிறாங்க, இல்ல தொண்டர்கள் வெளியே வரலாம்ல, இல்லனே பதவி சுகம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன் பெட்டி தூக்கியே வாழ்க்கை நடத்தணும்னு நினைக்கிறவன் வரமாட்டான், இந்த 66 எம்எல்ஏ எதிரா திரும்ப மாட்டான், மாவட்ட செயலாளர் திரும்ப மாட்டான், நகர செயலாளர் திரும்ப மாட்டான், எல்லாமே அவங்களுடைய துதிபாடிகளா மாறிட்டாங்க, ஆனா தொண்டர்கள் வெளியில அதெல்லாம் வர்றாங்க, நீங்க இன்னைக்கு பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்துனீங்கன்னா ஒரு 50,000 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கதான் பொறுப்புல அவ்வளவு கூட இருக்காது, ஒரு 10-20,000 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான் 27,000 பேர் தான் அதிக பொறுப்பாளரே இருப்பான், அவ்வளவுதான் 15-20,000 பேர் இருப்பாங்க, நம்ம கிட்ட 20-30 லட்சம் தொண்டர்கள் நம்மை ஆதரிப்பவர்கள் இருக்கிறாங்க, நம்ம இந்த கடிதங்களை வாங்கினீங்க, இந்த தொண்டர் பாவங்க 10 வருஷமா அவங்களுக்கு என்ன பெருசா காரியம் நடந்தது சொல்லுங்க, இவங்க எல்லாம் கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறாங்க, கமிஷன் வாங்கி கான்ட்ராக்ட் எடுத்து கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு இதே வேலையை செய்ய முடியும், அவங்க அவங்க இந்த கொரோனா காலத்துல அவங்க வாழ்வாதாரத்தையும் பார்த்து குடும்பத்துல வந்து இருக்கிற செலவுகளையும் பார்த்து அதுக்கு மேல கட்சி விசுவாசத்தையும் வச்சுக்கிட்டு, அதனால நம்ம வந்து நீங்க அந்த கடிதங்களை மட்டும் கொடுங்க மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன், உணர்வோட இருக்கோம் நம்ம அடிப்படை உறுப்பினரா இருக்கிற கார்டுகளை பூராதையும் நம்ம வாங்கி அனுப்ப நம்ம தயாரா இருக்கோம், இந்த 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 வெற்றி இந்த நியமனம் செல்லாதுங்கிறது வாங்கணும், எனக்கு இந்த கடிதங்களை வந்து எவ்வளவு எவ்வளவு நீங்க அதிகமா வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக நாம் வெற்றி பெறலாம், மதன்குமார் அன்னைக்கு கூட அந்த நீதிமன்றத்துக்கு வந்திருந்தாரு, அந்த வழக்கு நடைமுறைகளை எல்லாம் பார்த்தாரு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவருக்கு தான் சென்னையில போன் அடிச்சேன் சொல்லி அரை மணி நேரத்துல வந்துட்டாரு, எல்லாம் அவரு அவரே கார்ல அவர் வண்டியில எல்லாரும் போனோம் நீதிமன்றத்துக்கு, சொல்லுங்க பேசுங்க மதன்குமார் சொல்லுங்க, வணக்கம் சார், சொல்லுங்க சார், ஒரு உண்மையான அதிமுக தொண்டனா நான் என்ன பண்ணுமோ அதான் நான் பண்ணேன், நம்மளால முடிஞ்சது அதாவது எறும்புக்கு அதாவது உதவுற மாதிரி அணில் உதவுற மாதிரி நம்ம உதவணும் அவ்வளவுதான், அது பெரிய விஷயம் இல்ல, அதே மாதிரி இப்ப அன்னைக்கு அவர் ஜட்ஜ் ஐயா சொன்னது மாதிரிதான் சார், கோர்ட்ல நான் இருந்தேன் நீங்க இருக்கோம் நீங்க சொல்லும் போது நான் இருந்தேன், அங்க வக்கீலுக்கே நீங்க தான் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்க அதையும் இங்க பார்த்தேன், அதே மாதிரி வந்து ஜட்ஜ் ஐயாவும் சொல்லிட்டாரு இது வந்து முடிவு கிடையாது அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், நீங்க உங்களை மாதிரி இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுங்க, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா நம்ம அவங்க என்னதான் டிசிஷன் எடுத்தாலும் ஒரே ஒரு கையெழுத்து நான் போட்டா போதும் அது செல்லாதுன்னு, நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க உடனே உடனே கேட்காதீங்க வெயிட் பண்ணுங்க, உங்களை மாதிரி எத்தனை பேர் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்றது பாக்கட்டும், பார்த்த உடனே கண்டிப்பா நாங்க பண்றோம்னா சொல்லியிருக்கேன், சோ இது அவங்களுக்கு நிரந்தரம் கிடையாது, இப்போ இப்போ இதுக்கு முன்னாடி பேசினார் இல்லைங்களா ஐயா அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தொண்டனும் வந்து முன்னுக்கு வரணும் கேட்கணும், நம்மளோட ரைட்ஸ் நம்ம தானே கேட்டாகணும், அவங்க கேட்காம இருந்தாங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும், தைரியமா வந்து கேட்கணும், அவங்க வந்து கேட்டால்தான் இவங்களுக்கு எல்லாம் வந்து பதில் சொல்ல முடியும், இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க சொன்ன மாதிரி ஹிட்லரு அந்த மாதிரி நான் சொல்றதுதான் சட்டம்ன்ற மாதிரி நீ
அதாவது வந்து பின்னாடி இருந்து எந்த இடத்துல இருந்தனே தெரியாத நீ இன்னைக்கு வந்து முன்னாடி வந்து நிறுத்தி வச்சிருக்கான் தொண்டனா, அந்த தொண்டனுக்கு உண்டான மரியாதையை கூட கொடுக்க தெரியாது. நீ ஏன் தலைவன் சொல்லி நீயே மாறு தட்டிக்கிறதுக்கு உனக்கு தரசு இருந்தா, திராணி இருந்தா, தைரியம் இருந்தா நின்னு பாத்துட்டு ஜெயிச்சிருக்கணும். வர்றவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு தெரிஞ்சு விட்டுட்டு நான் வந்து அடிச்சத ரெண்டே ரெண்டு இதுதான். அது என்ன சொல்றது, இப்போ அந்த மனு தாக்கல் பண்ணாங்க இல்லைங்களா, இதுக்கு அதான் இணை ஒரு இணை ஒருங்கிணைப்பாள ஒருங்கிணைப்பாள அதுக்கு அவங்க அடிச்சதே ரெண்டே ரெண்டு ஃபார்ம் தானாமா, அதனாலதான் வேற யாரும் கொடுக்க முடியலையா. போட்டியிருந்து ரெண்டு பேரு அதுக்கு வேட்பு மனு தாக்கல் பண்றதுக்கு ஃபார்ம் அடிச்சது ரெண்டே ரெண்டு ஃபார்ம் தான். சோ அதனால அவங்களால மீதி பேர் கொடுக்க முடியல ஃபார்ம்னு நினைக்கிறேன். சோ அதனால வந்து அவங்களுக்கு திராணி கிடையாது, அதனால காலம் பதில் சொல்லுன்ற மாதிரி நான் நீங்க இப்ப போட்டிருக்க கேஸு, அதே மாதிரி அதுக்கு பின்னாடி போட்டிருக்க கேஸு எல்லாத்துக்கும் பதில் சொல்லித்தான் ஆகணும். அதே மாதிரி நான் அவங்களோட பேட்டியில ஒண்ணு பார்த்தேன் இப்ப ரீசெண்டா, அந்த ஸ்டாலின் வந்து 100 நாள்ல வந்து ஆக்சன் எடுப்பாருன்னு சொல்லி எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அது எத்தனை கோடி கை மாறிச்சுன்னு தெரியல. அந்த கை அந்த அமௌண்ட் நம்ம கொடுத்துட்டோம் நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்கன்ற தைரியத்துலதான் அங்க அவர் வந்து நம்ம வேலுமணி ஐயா வந்து சொல்லி இப்ப நாம என்ன பண்ணுவீங்க புடிங்க புடிங்க, அதாவது நாயை போட்டுட்டு நாய வந்து கடி கடினா கடிக்குமா, வாதாடிதான் நிக்கும். அந்த நாய் கடிக்க வரும்போது அப்ப நீ பொற போட்டாலும் ஒன்னும் ஆகாது, அந்த நாய்க்கு வெறி பிடிக்கணும். அது மாதிரி எதிர்க்க இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க கொஞ்சமாவது தைரியம் திராவசு ஏதாவது இருந்ததுன்னா தைரியமா ஆக்சன் எடுப்பாங்க, அதை விட்டுட்டு காசு வாங்கிட்டு கும்பன உட்காந்துருந்தாங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது. சோ இது வந்து இந்த இப்போ ஜூம் மீட்டிங்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்னன்னா 100% இது ஜட்ஜ்மெண்ட் அதிமுக தொண்டர்களுக்கு ஃபேவரா தான் வரும், அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்க. நம்மளுடைய முயற்சிய வேஸ்ட் பண்ணாம எல்லாரும் பாதிக்கப்பட்ட எல்லாருமே அவங்களுடைய ஐடி கார்டை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கேஸுக்கு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி பண்ணீங்கன்னா இந்த இதுவே ஒண்ணும் இல்லாம பண்ண முடியும். இபிஎஸ்சியும் ஒண்ணும் இல்லாம பண்ண முடியும், ஓபிசியும் ஒண்ணும் இல்லாம பண்ண முடியும் கட்சி தொண்டர்கள் நினைத்தால். சோ அதுக்கு உண்டான முயற்சிய கட்சி தொண்டர்கள் எடுத்துக்கணும்ன்றது என்ன மாதிரி ஒரு கட்சி தொண்டனுக்கு உண்டான விருப்பம், அதையெல்லாம் செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். அதான் அவர் அன்னைக்கு மலன்குமார் வந்து அங்க நீதிமன்றத்துக்கு கூட வந்திருந்தாரு, அதான் அவரு சொன்ன மாதிரி எல்லோரும் செய்ய வேண்டியது என்னன்னா அந்த ஒரு கடிதம், அதாவது இந்த வழக்குல நியாயம் இருக்கு, அடிப்படை தொண்டன் தான் இந்த இயக்கத்தினுடைய தலைமையை, மற்ற எல்லா பொறுப்புகளுக்கும் தொண்டர்களாலதான் தேர்ந்தெடுக்கப்படணும், இந்த தேர்தல் அறிவிப்பு முறையானது அல்ல, ஒரு பொதுவாக ஒரு நல்ல முறையில அந்த சரியான முறையில இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்கிற அந்த கடிதத்துல நீங்க கையெழுத்து போட்டு உங்க விவரங்களை எல்லாம் பூர்த்தி செஞ்சு எம்ஜிஆர் காலத்துல உறுப்பினர் அட்டை இருந்தா அது, அம்மா காலத்துல இருந்தா அது, அல்லது இவங்க காலத்துல இப்ப வாங்கி வச்சிருந்ததுன்னா அது, இதுல மூணுமே இருந்தால் பரவாயில்ல, ரெண்டு இருந்தாலும் பரவாயில்ல, இதுல ஏதோ ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல, இது எல்லாத்தையும் இணைச்சு இதே போல அவங்கவுங்க அந்தந்த பகுதியில உங்க நண்பர்களுக்கு ஒரு 4 பேர்த்தது இருக்கா, 10 பேர்த்தது இருக்கா, 50 பேர் இருக்கா, 25 பேர் இருக்கா, 100 பேர் இருக்கா, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரே ஒரு தபால்ல ஒரு கொரியர்ல கவர்ல வச்சு என்னுடைய அந்த விலாசம் எழுதி எனக்கு நீங்க வந்து தபால் அனுப்பிச்சு விட்டுருங்க, இது எனக்கு ஒரு வார காலத்துக்குள்ள எனக்கு அனுப்புங்க, அப்படி வந்துருச்சுன்னா அங்க இந்த நீதிமன்றங்கள்ல நான் பார்ப்பேன். அதாவது இப்ப அனைத்து இந்திய அண்ணாதிராவிட கழகத்தினுடைய செயல்பாடுகள் வந்து 100%க்கு 100% தொண்டர்களுடைய மனசை புரிஞ்சு நடந்துகிட மாட்டாங்க. அதனோட கட்சியின் செயல்பாடுகள் வந்து ரொம்ப திருப்தி அளிக்காத வகையில தான் செயல்பட்டு கொண்டிருக்காங்க மேலிடம். அதனால எத்தனையோ கட்சி எத்தனையோ தொண்டர்கள் வந்து மாற்று கட்சிக்கு போனதுனால நம்ம இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஒரு உண்மையான தொண்டங்கிற முறையில நான் சொல்றேன், இதை நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் என்னுடைய வேதனை ரொம்ப வேதனைப்படுதேன் சார். நாளெல்லாம் இவங்க செய்யறத இவங்க அதாவது ஒவ்வொரு ஆளும் பேசுறதுகளை பார்க்கும்போது அவங்க அவங்களோட சுயநலத்துக்காகத்தான் மட்டும் பேசுறாங்களே தவிர உங்களை மாதிரி உண்மையான நபர்கள் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிறதுனால உங்களுடைய ஆனா உண்மையான நபர்களை புறக்கணிச்சு வெளியே தள்ளி விட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில தான் நாங்கெல்லாம் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கோம் சார். இது இந்த கடிதங்களை கொஞ்சம் அதிகமா வாங்கி அனுப்புங்க உங்க பகுதியில. இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா, பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.